கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எது நம்மை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் மனப்பக்குவத்தை கொண்டு வர வேண்டும். எதுவும் நம்மை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்புவோம். அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்புவோம். சகித்து கொள்ள முயற்சி செய்வோம். சிவனின் தாமரை பாதங்களில் எல்லாம் சமர்த்திவிட்டு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் ஒரு நாள் மாறும். ஈசனை நம்பி வந்த நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர் நம்மை தாங்கி நிற்பார். ஆரம்பத்தில் அவரை நிராகரித்து நம் மனம் போன போக்கில் சென்றோம். கடமையே என்று பூஜித்து வந்தோமானால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை அவர் நிகழ்த்தி நம்மை புரிந்து கொள்ள வைத்துள்ளார். நினைத்து பார்ப்போம், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தோம், ஓடிக்கொண்டே இருந்தோம். கீழே விழுந்த நம்மை அவர் தமது கரம் கொண்டு இழுத்து வந்தார். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை என்று விளக்கினார். ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறோம், இதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நாமோ சிவனையை கதி என்று நம்பி அவரிடத்தில் சரணடைந்து அவரை பூஜித்து கொண்டே இருக்கின்றோம். நம்மை வழிநடத்தும் ஆசான், நம் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே சிவனின் கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கையடைந்து விடாதே என்று எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படுவோம். அவர் தன் பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்கு எப்போதும் தந்து கொண்டே இருக்கின்றார். நமது கர்ம பலன்களை விலக்கி நம்மை வாழ வைப்பது அவரது பொறுப்பு. பொறுமையாக இருப்போம். சிவன் இருக்கிறார் நிழலாக என்றும் நமக்காக நாம் செல்லும் இடமெல்லாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது, நிற்க முடியவில்லை. பேரன் பேத்திகள் எல்லாம் சுற்றி நிற்கின்றார்கள். மகன்களும் மகள்களும் வந்து இருக்கிறார்கள். பாட்டி முன்னாலேயே போய் சேர்ந்து விட்டால் மகள் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறார். இன்னொரு மகளிடம் பசிக்குது, கொஞ்சம் கஞ்சி கொண்டு வா என்று கேட்கிறார். அவர்கள் கண்ணில் எல்லாம் கண்ணீர். எப்படி இருந்தப்பா, தாத்தா இப்படி ஆகிவிட்டாரே என்று வருந்துகின்றார்கள். அப்படி ஒரு காலம் வரும் முன்னே திருத்துருத்தி என்ற ஊரில் உள்ள சிவபெருமானின் பாதம் சேர் என்கிறார் நாவுக்கரசர். அதை விளக்குகின்ற தேவாரப்பாடல். வஞ்சியன நுண்ணடையார் வாழ்தடங்கன் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேற்கொண்டிருந்து கஞ்சி அறுத்துருத்தி கொண்டு வா என்னாம் உன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதஞ்சேர். வஞ்சிக்கொடி போன்ற சிறிய இடை கொண்ட வாழ் போன்ற நீண்ட கண்கள் கண்ணீர் சிந்த தலைமுடி மடியின் மேல் வைத்து படுத்து கஞ்சி அருந்த ஒருத்தி கொண்டு வா என்று சொல்வதற்கு முன் என் மனமே திருத்துருத்தி என்ற ஊரில் உள்ள சிவனின் பாதத்தை சேர். நாமும் சிவபெருமானின் பாதத்தை சரணடைவோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.